தமிழரின் சமுதாய வாழ்க்கை முறை பொருளாதார நடவடிக்கையின் அடிப்படையை ஒட்டியே அமைந்தது. குறிப்பாக பொருளாதார நடவடிக்கையில் முதன்மை தொழில் என்றழைக்கப்படும் வேட்டையாடுதல், கால்நடைகளை மீட்டல், விவசாயம் செய்தல், மீன்பிடித்தல் போன்றவற்றை கருப்பொருளாக வைத்து திணை சமுதாயத்தை 5 பிரிவுகளாக பிரித்தனர். அவை: குறிஞ்சி, மலையும் மலை சார்ந்த பகுதியுமாகும். இங்கு வேட்டையாடுதலும் உணவு சேகரித்தலும் வழக்கமாக இருந்தது. முல்லை, காடும் காடு சார்ந்த இடமுமான இங்கு கால்நடை மேய்ப்பதும் அத்துடன் வேளாண்மை செய்வதும் தொழிலாக இருந்தது. மருதம், வயலும் வயல் சார்ந்த இடமுமான இங்கு நீர்ப்பாசனத்தின் மூலம் கலப்பைகளை பயன்படுத்தி வேளாண்மை செய்வது தொழிலாகும். நெய்தல், கடலும் கடல் சார்ந்த இடமுமான இங்கு மீன் பிடித்தலும் உப்பு உற்பத்தியுமே முக்கியமான தொழில்களாகும். பாலை, மணலும் மணல் சார்ந்த வறண்ட நிலப்பகுதியான இங்கு வேளாண்மை சாத்தியமில்லை என்பதால் மக்கள் கால்நடை திருட்டையும் கொள்ளையடிப்பதையும் தொழிலாக கொண்டனர்.